வணக்கம் கேமர்ஸ், இந்த வாரத்துக்கு எபிக் கேம்ஸோட ஃப்ரீ கேம் வந்திருக்கு, அது அமங்க அஸ். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறேன், எப்படி கிளைம் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அமங்க அஸோட பாப்புலாரிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். 2008 ரிலீஸ் ஆகி அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து லாக்டவுன் அப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த கேமு 2020 தான் ஸ்ட்ரீமில் வந்துச்சு, அதனால பார்த்தா வந்து நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு இந்த கேமு. ஒரு சின்ன இண்டிய டெவலப்மெண்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா 2 கேம் ஆர்ஸ் ஆகியிருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் பிசி யூஸராக இருந்தால் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, அதான் பண்ண வந்து எபிக் கேம் ஸ்டோரில் இந்த கேம் வந்து ஃப்ரீயாக தராங்க. எபிக் கேம்ஸ் வந்து வார வாரம் ஃப்ரீயாக தருவாங்க கேம்ஸு. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து அமங்க அஸ் வந்துருக்கு. போன வாரம் வந்து NBA 2K21 வந்துச்சு. ஸோ இந்த தடவை அமங்க அஸ், ஆக்சுவலாக எல்லா லீக்ஸும் தப்பாக இருந்திருக்கு, ஏன்னா வந்து ரைஸ் ஆஃப் டூம் ரைடர் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க, அது வரல. சரி, அமங்க அஸ் பற்றி இப்போ ஷார்ட்டு டீடைல் கொடுத்துறேன். இந்த கேம் பற்றி தெரியாதவங்களுக்கு, அமங்க அஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆஸ்ட்ரோனட்ஸ் இருப்பாங்க. அந்த ஆஸ்ட்ரோன் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 7 இம்பாஸ்டராக விளையாடுவார். அந்த இம்பாஸ்டரோட ரோல் வந்து மீதி பிளேயர்ஸ் வந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷிப்போட லைஃப் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சப்டேஜ் பண்ணாலே போதும். இதில் வந்து மீதி பிளேஸ் வந்து யாரும் இம்பாஸ்டரே தெரியாது, அதனால பையன் வந்து கொலம்பியை டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. யாராச்சும் கோனட்டை பார்க்க ரிப்போர்ட் பண்ணால் அமங்க அஸோட பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் பையன் வந்து கண்டினியூஸாக அப்டேட் விட்டுருக்காங்க. அப்புறம் அமங்க அஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்க, ஆக்சுவலாக பையன் அப்படி நிறுத்திட்டு இப்போ ஏற்கனவே கேம் வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா புது மேப் வந்திருக்கு. ஸோ நல்ல சான்ஸ் உங்களுக்கு அமங்க அஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லா பிசிலே வராது, எல்லாருமே கிளைம் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்ககிட்ட பிசி இல்லைனா கூட உங்கள் மொபைல் ஃபோன்ஸில் இல்லை வேறு டிவைஸில் பார்த்தா வந்து ப்ரௌசர் மூலமாக கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி கிளைம் பண்ணலாம் சொல்கிறேன். முதல் ஸ்டெப் வந்து கூகுளில் இந்த மாதிரி எபிக் கேம்ஸ்னு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஃபஸ்ட் வெப்சைட் வரும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் கார்னரில் வந்து சைன்இன் இருக்கும், அல்ல பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து கிரியேட் அக்கௌண்ட்டோ இல்லை சைன்அப்போ இருக்கும். அது கொடுத்துட்டீங்கன்னா வந்து இமெயில் அட்ரஸ் மூலமாவோ இல்லை வந்து ஃபேஸ்புக் எது மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாதுலாம். திரும்பி ரைட் ஹேண்ட் கார்னரில் வந்து கெட் எபிக் கேம்ஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஒரு இஎக்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும், அது ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண உடனே சைன்இன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஸ்டோருக்கு போனீங்கன்னா வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கேம்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த டீல் வந்து ஒரு வாரம் தான் இருக்கும், அதான் பண்ண வந்து June 3 வரைக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி. இருந்தாலும் எபிக் கேம்ஸோல வந்து எப்பவுமே ஆஃபர் இருக்க போகுது. இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 120 ரூபா மட்டும்தான். இந்த கேமோட டவுன்லோட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 MB மேலே இருக்காது. ஸோ தாராளமாக டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறையா இருக்குது. ஏதாச்சும் புது கேம்ஸ் வந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் வந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே தெரிஞ்சுக்கலாம் சேனலில். அது மட்டும் இல்லாமல் பிசி ஹார்ட்வேர் கண்டென்ட் இருக்குது, GPU கைடு, PSU கைடு இந்த மாதிரி நிறையா இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.